Hi friends, I am Mrs. Karthik. Welcome to our channel. In this video, we will talk about science online. We will talk 50 questions. What topic is this? Suttu Soolal Prachanegal Machum Makkal Thohai. We will talk about this topic. Friends, video skip. Friends, video club. BSP என்பது the Biodiversity Support Program. IBCN என்பது International Union for Conservation of Nature and Natural Resources. AWF என்பது African Wildlife Foundation. மீன் மரபியல் வளங்களுக்கான தேசிய கழகம் டாஸ் என்ற இடத்தில் உள்ளது அலகாபாத் வட்டார சுகாதாரம் மரபு வழிகளை உயிர்ப்பிக்கும் கழகம் டாஸ் என்ற இடத்தில் உள்ளது பெங்களூர் விலங்குகளுக்கான மையம் என்ற டாஸ் என்ற இடத்தில் உள்ளது பெங்களூர் இயற்கைக்கான உலகளாவிய நிதியம் டாஸ் நாட்டில் உள்ளது இந்தியா தாவர மரபியல் வளங்களுக்கான தேசிய கழகம் டாஸ் என்ற இடத்தில் உள்ளது புது டெல்லி விலங்கு மரபியல் வளங்களுக்கான தேசிய கழகம் டாஸ் என்ற இடத்தில் உள்ளது கர்னல் மனிதரின் வாழ்க்கையில் மோசமாக அமையும் வறுமை டாஸ் எனப்படும் முழுமையான வறுமை பூமியில் டாஸ் சதவீதம் நன்னீர் உள்ளது 3% பனிமலையில் இருந்து டாஸ் சதவீதம் நன்னீர் பெறப்படுகிறது 25% 1/4 மண் அடுக்குகளுக்கு கீழே உள்ள நீர் டாஸ் எனப்படும் நிலத்தடி நீர் மட்டம் பெரும்பாலான நாட்டில் டாஸ் சதவீதம் நிலத்தடி நீர் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுகிறது 40% செயற்கை மலைக்கு டாஷ் வேதிப்பொருள் பயன்படுகிறது பொட்டாசியம் அயோடைடு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முதலில் அமல்படுத்திய மாநிலம் டாஷ் தமிழ்நாடு ஸ்ட்ரெட்டோஸ்பியர் டாஷ் என்று அழைக்கப்படும் ஓசோனோஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு டாஷ் பகுதியில் தனிமைப்படுத்தலாம் ஆழ்கடல் மற்றும் எண்ணெய் கிணறு 1900 உலக மக்கள் தொகை டாஷ் 1.65 பில்லியன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கான ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாஸ்வேர்டு என்னென்னா 72 1960 உலக மக்கள் தொகை டாஷ் 3.2 பில்லியன் கடந்த 100 ஆண்டுகளில் டாஷ் மடங்கு மக்கள் தொகை அதிகரித்து உள்ளது 4 மடங்கு இறப்பு மற்றும் பிறப்பு சமம் எனில் பெருக்க விகிதம் டாஷ் 0 பிறப்பு விதத்தில் இருந்து இறப்பு விதத்தை கழித்தால் கிடைக்கும் அதிகரிப்பு என்பது டாஷ் வளர்ச்சி வீதம் உணவு உற்பத்தியை விட மக்கள் தொகை பெருக்கம் வேகமாக உள்ளது அதனால் உலகம் பட்டினி கிடக்க நேரிடும் என்று டாஸ் கூறியவர் ராபர்ட் மால்தஸ் மக்கள் தொகை பெருக்கத்தின் இயல்பை ஆராய்ந்தவர் டாஷ் ராபர்ட் மால்தஸ் மக்கள் தொகை இரட்டிப்பு வேகத்தில் பெருகுவதை கண்டறிந்தவர் ராபர்ட் மால்தஸ் புலி திட்டத்தின் கீழ் டாஷ் புலி புகலிடங்கள் உள்ளன 50 இந்தியாவில் விலங்கியல் கணக்கெடுப்பு தொடங்கிய ஆண்டு 1916 WWF நிறுவப்பட்ட ஆண்டு 1961 அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்காவின் பரப்பளவு 602 ஹெக்டேர் அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்காவில் உள்ள உயிரினங்கள் சுமார் 2500 மேப் திட்டத்தை இந்தியா ஆதரித்த ஆண்டு 1986 ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணக்கான லாஸ்ட் 2 டிஜிட் பாஸ்வேர்டு என்னன்னா
1. இந்தியாவில் டேஸ் உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. 18. வேடந்தாங்கல் பறவைகள் புகலிடம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1936. இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1976. முண்டந்துறை வனவிலங்கு புகலிடம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1977. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸ் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது 1972. இந்தியாவில் டேஸ் பறவைகள் புகலிடம் உள்ளது 544. கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1976. முதுமலை தேசிய உயிரியல் பூங்கா உள்ள இடம் நீலகிரி. WCU என்பது டேஷ் World Conservation Union. சிவப்பு பட்டியல் என்ற கருத்தை டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது 1963. IUCN ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ் 1948. அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களின் விவரங்கள் உள்ள பட்டியல் டேஷ் சிவப்பு பட்டியல். இந்தியாவில் மொத்த தேசிய பூங்காக்கள் எண்ணிக்கை 104. 1973 ஏற்படுத்தப்பட்ட புலித்திட்டம் டேஷ் புலி காப்பகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது 9. இந்தியாவில் உள்ள 104 தேசிய பூங்காவின் மொத்த பரப்பளவு 4,050 சதுர கிலோமீட்டர். தேசிய உயிரிய பல்வகைத்தன்மை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ் 2003. உயிரி பல்வகைத்தன்மை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஷ் 2002. ஐக்கிய நாடுகள் உயிரி பல்வகைத்தன்மை உடன்படிக்கையில் கையெழுத்து இடப்பட்ட நாடுகள் டேஷ் 172 நாடுகள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். Thank you.